ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்ததில் நீங்கள் அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோட பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அளவு ப்ளவுஸில் ப்ளவுஸ்னே வருது. நீங்கள் வந்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணாலும் சரி, நான் வந்து ஆல்ரெடி வந்து அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். என் அளவு ட்ரெஸ்ஸை வச்சு தான், அதுதான் வச்சு நம்ம இன்றைக்கி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேண்ட் கட்டிங்க்கு நமக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாத் எடுத்துக்கலாம். பேண்ட்டோட மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பாருங்கள், ஹிப் சைஸ் வந்து நான் வந்து 13 இன்ச் எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 இன்ச் மேலே மடிச்சு தைக்கிறதுக்கும், கீழே பேண்ட்டுக்கு 2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கும், இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் 7+2. நான் வந்து அந்த ஓப்பன் வந்து காலோட ஓப்பன் 7 இன்ச்சும், அதுக்கப்புறம் உள்ளார விட்டு தைக்கிறதுக்கும் 2 இன்ச்சும் அந்த மாதிரி விட்டுருக்குறேன். அப்புறம் இந்த சைடில் நமக்கு இந்த இடம் வருது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு அந்த 14 இன்ச் வந்து நான் வந்து விட்டுருக்குறேன். இந்த சைடு வந்து 15 இன்ச் வச்சுருக்கேன். இந்த 2 இன்ச் போக மீதி வந்து 38 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த பேண்ட்டோட ஷேப் வந்து வரும், அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அளவுகளுமே அப்படி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அளவு வந்து ஒருத்தரது வச்சு இன்னொருத்தரது வந்து கட் பண்ணுற அப்படிங்கிறதுனால, நம்ம அவங்கவுங்களுக்குன்னு தனியாக அளவு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அளவு ட்ரெஸ் கூட நம்ம ரிட்டர்ன் கொடுத்து விட்டுறலாம். நம்ம அளவு மட்டும் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட்டுக்கு 38, 39, 40, 41, 42 இன்ச் வந்து வரணும். நம்ம 42 அப்படிங்கிறது ஒரு 43 கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் பேண்ட்டு கட்டிங் தான், ஸ்ட்ரைட் பேண்ட் கிடையாது. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்டு தைக்கிறது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் நைட் ட்ரெஸ் தைக்கிறதுக்கும் நமக்கு வந்து யூஸ் ஆகும். நான் வந்து பாருங்கள், லென்த் வந்து 43 இன்ச் வச்சு இப்போ வந்து நான் இது ஒரு பெரிய கிளாத் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு பேண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் துணியை வந்து வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறமேல வந்து ஷர்ட்டுக்கு தேவையான அளவு வந்து நம்ம துணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் துணி வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பெருசாக இருக்கிறப்ப நம்ம வந்து பெரிய துணியும் போட்டு அப்படியே வந்து இது பண்ணிட்டு கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் 43 இன்ச் அளவுக்கு மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்து. இப்போ நான் அந்த பேண்ட்டோட கரை பக்கத்தை தான் வந்து நான் உங்களுக்கு இப்படி வந்து போட்டிருக்கிறேன். கரை பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பேண்ட்டை வந்து நான் அப்படியே லென்த்தியாக கரை பக்கத்தில் 2 பீஸ் வர மாதிரி, இது வந்து 2, இது வந்து 2 பீஸ் அப்படியே மேலே வந்து ஃபோல்டிங்காக தான் இருக்குது. அதை வந்து நான் இன்னும் கட் பண்ணலை. நம்ம அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுக்கு எத்தனை அளவு வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 40, 42 அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 10 1 10 வந்து எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு 2 20 வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே பாட்டம் வந்து கொஞ்சம் கோணமுனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் ஈவன் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். அடுத்தது 2 இன்ச் வந்து நான் கீழே பாட்டம் மடித்து தைக்கிறதுக்காக வந்து விடுறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து எடுக்கிறோம். ஹைட் எவ்வளோ சொன்னேன் அப்படின்னா 38 இன்ச் வந்து சொன்னேன். அந்த 38 இன்ச் நம்ம இங்கே வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 இன்ச் மேலே மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து விடணும். அந்த 2 இன்ச்சையும் கூட கூட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இதிலிருந்து இந்த கிராச் பாயிண்ட் வந்து எடுக்கணும், அதுதான் வந்து 14 இன்ச்சு. நம்ம வந்து எடுக்கும்போது
இந்த 38 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மேலே மடிச்சு தைக்க 2 இன்ச் விட்டுருக்குறோம், அந்த 2 இன்ச்சில் இருந்து கணக்கு பண்ணக்கூடாது. இந்த சைட்ல இருந்து தான் 14 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலேயும் 13 இன்ச் பேண்டோட சுற்றளவு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் 13 இன்ச். ரெண்டையும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுல இருந்து தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து அந்த 14 இன்ச்க்கு எடுத்தது. இப்ப இந்த வளைவு ஒண்ணு எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த 3 இன்ச் நான் வச்சுக்கிறேன். 3 இன்ச் வச்சுட்டு இந்த வளைவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்படி கொண்டு வந்து இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதுல இருந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 7 இன்ச் ரெடி பிளஸ் 2 இன்ச் தையலுக்கான அளவு. இப்ப இதுல இருந்து இந்த சைட்ல ஒரு கோடு மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக 2-3 தையல் உள்ளே போட்டு கொஞ்சம் துணி விடுறதுக்காக தான் வந்து இப்படி வெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அளவை கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட கட்டிங்கு. இப்போ இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம இந்த இது கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக போட்டது. கீழே பாட்டம் அடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு. அதுக்கடுத்தது இதோட ஹைட் வந்து 38 இன்ச்சு, ஹைட்டை தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே மடிச்சு தைக்க 2 இன்ச் விட்டுருக்குறோம். கிராச் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த வளைவு வந்து நமக்கு இந்த இடத்துல வர்றது 14 இன்ச்சு. இது வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து ஒரு 13 வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேருந்து 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ கூட கூட்டிக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு சேம் அதே அளவுக்கு கூட வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே 12 வச்சிங்கன்னா இங்கே 12 வைங்க, கூட வந்து இந்த இடத்துல வந்து இந்த வளைவுக்காக ஒரு 2-3 இன்ச் வந்து சேர்த்திக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நான் வந்து மேலே வச்ச 13 இன்ச்சு தான் இங்கே வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நான் கோடு போட்டு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பேண்ட்டு தைச்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து எனக்கு வரும். நான் பிடிச்சு தைக்கிறது போக எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாமே போக இந்த மாதிரி வந்து வரும். இப்போ இதை நான் வந்து கட்டிங் போட்டுடுறேன். உங்களுக்கு வந்து இது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது ஒரு நார்மல் பேண்ட் மாதிரி தான். நம்ம வந்து இதுலேயே இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும்னாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இது ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரியும் இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம மேலே வந்து மடித்து தைக்கிறதுக்கு பதிலாக எலாஸ்டிக் வைக்கிறதுனாலும் வந்து வச்சு தைச்சுக்கலாம். இப்போ இந்த துணியெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வர ஓப்பன் வரையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட்டோட கட்டிங்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அர்க்கார் போட்டுடலாம். இது வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கண்டினியூவாக இதோட ஸ்டிச்சிங்கும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ 2 ஃபோல்டிங் இருக்குதுங்களா. இந்த 2 ஃபோல்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஃபோல்டிங்கோட துணியும் இது ஒரு ஃபோல்டிங்கோட துணியும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 துணியும் வந்து ஒட்டுக்காக எடுத்துக்கோங்க. பாருங்கள் தனித்தனியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டுக்காக எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுடலாம். நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு வந்து பிடிப்பேன். அதனால் வந்து அந்தளவுக்கு பிடிச்சிட்றேன். இந்த சைடில் வந்து நான் இன்னும் வந்து ஓவர்லாக் போடுவேன். கடைசியாக தைச்சு முடிச்சுட்டு தான் வந்து போடுவேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து விட்டுறேன். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து ஒட்டி தையல் போட்டாலும் நம்மளால் ஓவர்லாக் போட முடியாது. இப்போ இதுலேயே வந்து கண்டினியூவாக நம்ம வந்து 2 தையல் வந்து போட்டுடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு வந்து இந்த பக்கம் தைச்சிடலிங்களா, இப்போ இந்த சைடு தைச்சிடலாம். இந்த ஓப்பன் வர பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ மேலே இருந்து நான் வந்து 1-3 இன்ச் அளவுக்கு நான் விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து தைக்கிறேன்.
இந்த இடத்துல நல்லா கட்டு கட்டி எடுத்துட்டு கரெக்டாக அதே அளவில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துலையும் நான் அதே மாதிரியே ரெண்டு தையல் வந்து போட்டுடுறேன். போட்டாச்சு. இப்போ எதுக்கு இந்த இடத்துல ஓப்பன் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் நம்ம மடித்து தைச்சிட்டு நாடா போடுறதுக்காக தான் வந்து விட்டுருக்குறேன். ஒரு ஃபோல்டிங் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி லாஸில் வரும்போது இப்படி கொண்டு வந்து சின்னதாக இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி திருப்பி விட்டுட்டு திரும்பவும் அப்படியே நம்ம வந்து திருப்பி இப்படி மேலே கொண்டு போயிடுறோம். எங்களா இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த ஓப்பன் வர பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே பாட்டம் வந்து மடித்து தைச்சிடலாம். பாட்டம் மடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 இன்ச் வந்து விட்டுருக்குறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டிங்காக ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடி நான் வந்து மடிச்சுக்கிறேன் அந்த 2 இன்ச்சுக்கு. கையோட இதுலேயே நம்ம நாடாவையும் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நாடா தனியாக போட்டுட்ருக்க வேண்டிய வேலை இல்லை. அதுக்காக தான் இந்த பிசர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து வெட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியே தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மடித்து உள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது கரெக்டாக மடிக்க வரல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்க்கு ஒரு தையலுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறமேல வந்து திருப்பி இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் உள்ளார நாடா வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி நாடா வந்து நம்ம தைக்கும்போதே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை கொஞ்சம் கம்மி ஆகும். நம்ம லாஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாடா ஒரு தடவை அளவு மார்க் பண்ணி கட் பண்ணி அதை ஒரு தடவை போட்டுட்ருக்கணும். சுருக்கம் வர மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் அந்த துணியை இழுக்காமல் இது பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீ இப்படி இழுத்தீங்க அப்படின்னா சுருக்கம் வரும். இப்படி வந்து லைட்டாக விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வரும்போது இந்த இடத்துல என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கே இதையும் கொண்டு வந்துடணும். ஏன்னா அதை பார்க்காம விட்டோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் நமக்கு வந்து முன்ன பின்ன வர்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பாருங்க, இந்த இடத்துல என்ன அளவு வருதோ அதே அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன். தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் இந்த மாதிரி கட்டு கட்டிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராவான அளவில் விட்டு நம்ம வந்து இந்த நாடாவை கட் பண்ணிடலாம். இப்போ நாடா போட்டாச்சு. அடுத்தது வந்து கீழே பாட்டம் வந்து மடித்து வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ நீட்டாக மேலே இருக்குது. இப்போ நமக்கு இப்போ இந்த ஷேப்பில் இப்படி வந்து ரெடி ஆயிரும். அடுத்தது கீழே இப்படி உள் பக்கமாக பார்த்துக்கோங்க. உள் பக்கம் வர இடத்துல, ஏன்னா நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா வெளிப்பக்க சைடு மடித்து தைச்சிருவீங்க. நம்ம அர்க்கார் போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடி மடிச்சிடலாம். இந்த பாயிண்ட்டுக்கு கீழேயே நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சிட்றேன். அடுத்தது இப்போ இன்னொரு மடி மடிச்சிடலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே வந்து இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தைக்கும்போது இந்த மாதிரி 1 இன்ச் 2 இன்ச்சு நீங்கள் உள்ளார துணி விட்டு தைக்காது தான் உங்களுக்கு வந்து பரவாயில்லையா இருக்கும். இப்போ ஒரு சைடு மடிச்சிட்டு இல்லைங்களா, அதே மாதிரியே இன்னொரு சைடையும் மடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிறேன்.
இப்போ பண்ணியாச்சு. இப்போ பேண்ட்டோட 80% ஒர்க் வந்து முடிஞ்சுது. இந்த 20% ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு தையல் போடுறது தான். இப்போ நம்ம சைடு தையல் போடுறதுக்கு முன்னாடி அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு 7 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறேன். ஆனால் வந்து இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேருந்து நான் மேலேருந்து கொண்டு வந்தது 3 இன்ச்சு, இந்த 13லேருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்தது. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டேன் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அளவு. இப்ப இதுல நம்ம வந்து தையல் போட்டுடலாம். இந்த கிளாத் ரெண்டும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாமே தைக்கும் போது நம்ம கொஞ்சம் உள்ளார துணி விட்டு தைக்கிறது தான் பரவாயில்லை. இந்த சைட்லேயும் நம்ம அந்தே அளவுக்கு ஒரு 3 இன்ச் அளவுக்கு விடுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வர வர நம்ம வந்து அந்த 2 இன்ச்சுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இதில் எப்படி நம்ம வந்து தைச்சோமோ அதே மாதிரியே அந்த 7 இன்ச்சுக்கு நான் வந்து இந்த இடத்துல பிடிச்சிடுறேன். லாஸ்ட் எண்டு வரையும் கரெக்டாக அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கட்டு கட்டி எடுத்துடலாம். இப்படி தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த உள்ளார வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சப்போஸ் இதில் நமக்கு பேக்கெட் வேணும் அப்படின்னாலும், இந்த சைடில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பேக்கெட் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து இதை மேலே வந்து நம்ம பீஸ் கொடுத்து அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து மேல் டாப்லேயே வந்து 2 பேக்கெட் வைக்கிறதுனால அவங்க வந்து கீழே பேண்ட்டில் வந்து பேக்கெட் வந்து கேட்கல, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா தையல் நம்ம வந்து போட்டு விட்டுடலாம். பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பிடித்த மாதிரி இந்த மாதிரி தையல் போட்டுடுறேன். இதில் நான் வந்து ஒரு 3 தையல் வந்து போடுறேன் அவங்களுக்கு. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ துணி வந்து விட தேவையில்லை. இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிடலாம். ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து இந்த பேண்ட் வந்து ஓவர்லாக் போட்டு திருப்பும் போது சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். கிராஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ண தேவையில்லை. கிராஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வளைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து உள்ளார ஃபோல்டிங்கில் துணி வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கொஞ்சமாக வந்து துணி விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வெட்டி விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேண்ட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. இதை நான் வந்து உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன். போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த நம்ம ஒவ்வொரு டைமும் எந்திரிச்சு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி முடிச்சுட்டு கடைசியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைமிங் வந்து சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்க, இதுதான் வந்து கடைசியாக இதோட அவுட்லுக்கு. இப்போ இது நம்ம வந்து இப்படி மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து
இந்த இடத்துல மட்டும் இந்த கேப் வரும். நம்ம வந்து இது கள்ளி பீஸ் கொடுக்காமலே நம்ம வந்து இது ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து கள்ளி பீஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, கள்ளி பீஸ் அப்படின்னா நம்ம வந்து அதில் 4x4 சைஸ் வந்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுறது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல நம்ம கிளாத்தே கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.